ஆத்திய பாகுபாடு காட்டி தன்னை சமூகத்தில் ஒதுக்கி வைக்கின்றனர் என்று வேதனையுடன் கண்ணீர் விட்டு கதறிய பெண்மணியை கட்டியணைத்து ஆறுதல் சொல்லியுள்ளார் திமுக மகளிரணி செயலாளர் எம் பி கனிமொழி. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக முக்கிய நிர்வாகிகள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல், மக்கள் கிராம சபை கூட்டங்கள் என்று தொடர்ந்து பரப்புரை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக மகளிரணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி இன்று தருமபுரி மேற்கு மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏரியூர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது பெண்மணி ஒருவர், நாங்கள் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், எல்லாவற்றிலும் எங்களை புறக்கணிக்கின்றனர் என்று வேதனையுடன் கூறி கண்ணீர் விட்டு அழுதார். இதனை கேட்டதுமே கனிமொழி அவரை கட்டி அணைத்து அவருக்கு ஆறுதல் கோரி நம்பிக்கையூட்டினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. ஒடுக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் என்ற அந்த உணர்வு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் இருக்கிறது என்ற அந்த நிலை இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பணி இன்னும் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நிச்சயமாக வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும், எங்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த கண்ணீருக்கு நிச்சயமாக அந்த கண்ணீரை துடைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். இங்கே